வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம். ஸோ ஒரு சமீபத்தில் ஒரு ஜாதகம் வந்து பார்க்கும் பொழுது, அந்த பையன் வந்து நல்லா படிக்கிறாரு. ஸோ படித்தாலும் அவரால் தேர்வில் வெற்றி அடைய முடியல. ஸோ ஒரு தேர்வில் வெற்றி அடைஞ்சால் தானே சான்றிதழ் கிடைக்கும். அப்போ அந்த ஜாதகத்தில் சனி புதன் தொடர்பு இருக்குது, அது நீர் வீட்டில் இருக்குது. கேதுவும் தொடர்பு, சனி கேது புதன் தொடர்பு இருக்குது. கேது தான் ஞானம், சனி புதன் தான் சம்பத்து. அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி தொடர்பு இருக்குது. தொடர்பு இருக்கும்போது அப்போ நான் ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு, ஸோ இவர் படித்து பாஸ் பண்ணணும், ஒரு சான்றிதழ் வரணும், அந்த சான்றிதழ் வந்தால் தான் அவருக்கு லைஃப்பில் ஒரு ப்ரொமோட் ஆகும். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு பரிகாரம் சொல்லுங்கங்கிறாங்க. என்னுடைய பரிகாரம் சற்றே மாறுபட்டது, ஒருத்தர் கொடுத்த பரிகாரம் இன்னொருத்தருக்கு வராது. அந்த ஜாதகத்தில் கூடிய கிரக நிலை, அது உட்கார்ந்த ராசி மண்டலம், அது வாங்கின நட்சத்திரம், ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு கிரகத்தை எதை போய் தொடுது, இதெல்லாம் பார்த்து தான் நான் பரிகாரம் சொல்கிறேன். அப்போ அவருக்கு நான் என்ன சொன்னேன்னா, சோழவந்தான் பக்கத்தில் திருவேடகம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஏடக நாதேஸ்வரர், அதாவது திருஞான சம்பந்தருக்கு ஓலைச்சுவடிகள் எதிர் திசையில் ஆற்று நீரில், வைகை ஆற்றில் எதிர் திசையில் வந்து அவர் கைக்கு வந்த ஜீவநாடி விஷயங்கள்லாம் அந்த ஆற்று நீரில் எதிர்க்க, அதாவது எதிர்நீச்சல்னு சொல்கிறோம் இல்லையா, எதிர் திசையில் அவருக்கு ஞானம் கிடைத்த ஸ்தலம் அது. அந்த ஜீவநாடி ஜோதிட முறை, ஜீவநாடி முறைகள், அந்த ஏடுகள் தண்ணீரில் எதிர் திசையில் வந்து அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சது. ஸோ அதே மாதிரியே உங்களுக்கும் நீங்கள் அங்கே போய் ஏடக நாதேஸ்வரரை பாருங்கள். ஏடுங்கிறது கல்வி தானே, புத்தகம் தான். அந்த காலத்தில் பணம் ஓலை, இன்றைக்கி பேப்பர். ஸோ உங்களுக்கு சான்றிதழ் வரணும், அதுக்கு தடை இருந்தால் அங்கே போய் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏடகநாதேஸ்வரரை சந்தித்ததுக்கு பின்னாடி, தரிசனம் பண்ணிய பின்னாடி கல்வியில் வெற்றி அடைந்து விரைவில் அவருக்கு சான்றிதழ் கிடைத்தது. ஸோ அந்த ஆத்ம திருப்தி எனக்கு உண்டு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் கொடுத்த பரிகாரம் இன்னொருத்தருக்கு வராது. ஸோ என்னுடைய பரிகார முறை சற்றே வித்தியாசமானது. மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.